அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்ததே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நினைக்கிறோம், அது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம செய்ய போகிற இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக முறையாக தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பல கிருமிகள், உடல் ரீதியான உள்ள கிருமிகள் வேட்டது இல்லாமல் நமக்கு ஏற்படும் நல்ல காரியங்களை சுப நிகழ்ச்சியாக மாற்றி தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விரலில் எடுக்கணும்னா இந்த விரலில் தான் எடுக்கணும், சரிங்களா? எந்த கோயில் போனாலும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தவறுதலாக இந்த விரலோ இந்த விரலோ எடுக்கக்கூடாது, இந்த விரலில் தான் எடுக்கணும். அதாவது சுண்டு விரலுக்கு அடுத்தபடியாக இருக்கும் இந்த விரலில் தான் நீங்கள் எந்த ஒரு குங்குமம், விபூதி, மஞ்சள் எதாக இருந்தாலும் எடுத்து உங்களுடைய நெற்றியின் நடுவில் புருவ மத்தியக்கிடையிலே நீங்கள் வைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு விஷயத்தான் நம்ம சித்தோர்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மஞ்சளியும் மற்றும் விபூதியும் நீங்கள் எப்படி பயன்படுத்தும் போது உங்களுடைய காரியங்கள் வெகு விரைவில் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். மஞ்சளுக்கு வந்து பல்வேறு விதமான விசேஷத்தன்மை இருக்குது. மங்களகரமான சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொடின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்தினா நம்மளுடைய காரியங்களை விரைவில் நடக்கணும். அந்த காலத்தில் மந்திரங்களை உருவேற்றத்திற்கு மாவிலையில் மஞ்சள் தண்ணீரில் கலந்து அவர்கள் சொல்லும் மந்திரம் உருவேற்றி அதை வீடு முழுவதும் தெளிச்சு விடுவாங்க. அப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அதுக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் மஞ்சள் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல ஆச்சாரியர்கள், பல சேஷாத்திரிகள் மற்றும் பல்வேறு விதமான பிராமண சமூகத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா இதை மஞ்சளை ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த மஞ்சளோட இன்னொரு பொருள் சேரும் போது இதற்குரிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசக்தி ரூபமாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது விபூதி. சாதாரண விபூதி இல்லை, ஜவ்வாது விபூதி. இந்த ஜவ்வாது விபூதியும் மஞ்சளையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தண்ணி, அதாவது செம்பு தண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பித்தளை தண்ணியிலையோ நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் மனதார ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரியலைன்னா ஏதாவது ஒரு ஆடியோலேயோ, ஆடியோ மற்றும் சிடி பிளேயர்லேயோ நீங்கள் போட்டுவிட்டு அந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுத்து தெளித்து விடணும். இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த மஞ்சளையும் இந்த ஜவ்வாது விபூதியும் கலந்து நல்ல ஒரு மந்திரத்தை, அதாவது மிருத்யுந்த மந்திரம் மற்றும் சரஸ்வராம் நம்ம கந்தசஷ்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அது ஓடியை முடித்த பிறகு, அந்த ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளாஸில் இந்த மஞ்சள் மற்றும் விபூதியை கலந்து தண்ணீராக வைத்து அந்த பாட்டு முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் வீடு முழுக்க வந்து தெளிச்சு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் நடக்கும். நீங்கள் நினச்சி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படி இது நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்யும் போது அந்த காரியமும் வெற்றிகரமாக அமையும். இது ஒரு எளிமையான முறை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அதிகமாக வர இருக்கனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனல் பேஜில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் 89 ரூபா அப்படிங்கிற பிளானில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள், தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.